ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது திருக்க மீன் வெட்டுறாரு, அவர் பேர் பூங்கா. செம்மந்திருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருக்கிலே வந்து நிறைய வகை இருக்குது. கோட்டாந்திருக்க, குருவித்திருக்க, மட்டத்திருக்க, ஆட்டவளந்திருக்க, சளித்திருக்க, சப்பத்திருக்க, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தோ சம்மந்திருக்க, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது திருக்கிலே. அதில் இது ஒரு வகை. திருக்கில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா குருவித்திருக்க, அடுத்தது இது செம்மந்திருக்க, செம்படக்காய், இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இப்போ இது மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா பெருசாக கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அது அவங்க ஆள் இருக்காங்க, அவங்க பொடிசாக கட் பண்ணி அவங்க எடை கணக்கில் போட்டு விற்றுருவாங்க. கிட்டத்தட்ட இந்த திருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரியான சைஸு மார்க்கெட்டில் அக்கா கூர் கட்டி விற்கிறது தான் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த திருக்கிலாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முள் அந்த வயிறு பகுதி இந்த பீஸ் எல்லாம் வந்து பொடிசாக கட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அவங்களுக்கு வியாபாரம். அவங்க இது மாதிரி வாங்கிட்டு போவாங்க எப்போவுமே. இந்த மாதிரி திருக்கெல்லாம் கிடச்சா மிஸ் பண்ணாத வாங்கிட்டு போவாங்க. இந்த திருக்கை வந்து நம்ம மார்க்கெட்டில் கூறு கட்டி விற்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு அறியாமல் பொடிசாக கட் பண்ணிங்க. கட் பண்ணி மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு குழம்பு வைங்க. செம்மையாக இருக்கும். உடம்பு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த திருக்க மீனை பொறுத்த வரைக்கும் வறுத்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி மிளகு சீரகம் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா இப்போ இந்த மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இந்த கோல்டாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி செம்படக்காய், காரப்பொடி, சுறா, திருக்க மீன் இந்த மாதிரி மீன்களை வாங்கி மீன் சாப்பிட்றவங்க இதை தாராளமாக மிளகு சீரகம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சளி பிடிக்காமல் கோல்டு இல்லாமல் இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குங்க, சூப்பராக இருக்கும் உடம்பு. குழந்தை பெற்றவங்களாம் தாராளமாக நிறைய சாப்பிட சொல்லலாம், கொடுக்கலாம். அரை காரம் வச்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடம்பு வலிலாம் போயிடும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள மீன். இது எல்லாமே நான் சொன்ன அத்தனை பொருளுமே இந்த மீன்கள்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் சாப்பிட்ணும். குழந்தை பெற்றவங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க உடம்புக்கு. ஏன்னா அந்த மாதிரி மிளகு சீரகம் போட்டு சாப்பிட்டாலே உடம்பு கலகலகலன்னு இருக்கும், நல்லா இருக்கும். சில பேர் புட்டு வச்சும் சாப்பிடுவாங்க, அப்படின் சாப்பிட்லாம், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி திருக்க, செம்படக்காய், சுறா, காரப்பொடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபைபர் போட்டில் மீன் வளர்த்தான், வலையில் மாட்டுறது எப்படி வெட்டுறாரு பாருங்க. அப்படியே பெருசு பெருசாக போட்டு இதெல்லாம் சின்னதாக போடணும். அதுதான் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.
Yeah.